ஹாய் வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் விக்ரம் செல்வா பேசுகிறேன். இப்போ நம்ம அட்டு படத்தோட டைரக்டர் ரத்தன்லிங்கா சாரோட அடுத்த படம் லாக் படம் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போதே ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது உள்ள, அது அது ஸ்போர்ட்ஸ் மட்டும் வச்சு நான் ஒரு கதைனா அப்படி கிடையாது. இது ஒரு சைக்கோ கில்லிங் டீம் உள்ளே இருக்குது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு கதை. ஸோ நிறைய இதுலேயே வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டரோட லவ் இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்ஸை சாங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து சக்திவேல் சார். இந்த படத்தோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து எல்லாரும் லாக் ஆவாங்க. ஒருத்தர் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த படம் பெரிய லாக். ஸோ அந்த ஒரு லாக்கும் எப்படி ஒருத்தர் அன்லாக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம டைட்டில் சாங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சாங் வந்து கவி கார்கோ எழுதியிருக்காரு லிரிக்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் திவாகர் பாடியிருக்காரு. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டியை வந்துட்டு போட்டுறக்கூடிய ஒரு சாங் ஆக்சுவலி. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஃபைனலாக பாசிட்டிவிட்டி தான் ஜெயிக்கும் அப்படின்றது தான் இந்த சாங்கோட கான்செப்ட்.